சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், பரிகார கோவில்கள், பரிகாரங்கள் பற்றிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. பித்ருதோஷம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அந்த வீடியோ அப்படின்னு. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வால் வழிபாடு பற்றி சொல்ல போகிறேன். ஆஞ்சநேயர் வழிபாடு தெரியும், கோவிலுக்கு போனால் ஆஞ்சநேயரை கும்பிடுவோம், அதென்ன ஆஞ்சநேயர் வால் வழிபாடு? ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுகள் அது ஒன்று, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு ஒரு பலன் இருக்கும். ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது சுந்தரகாண்டம் படிக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் ராமாயணம் படிக்கிறீங்களோ இல்லையோ, மகாபாரதம் படிக்கிறீங்களோ இல்லையோ, சுந்தரகாண்டம் படிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அனுமன் பலசாலி, அனுமன் மிக சிறந்த வீரன், அனுமன் தலைமை பண்பு மிக்கவன். அவனை பற்றி படிக்கும்போது கருவில் இருக்கிற அந்த குழந்தையும் அவனை மாதிரியே வரும் அப்படின்றதுனால தான் சுந்தரகாண்டம் படிங்கன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சுந்தரகாண்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சீதை அசோகவனத்தில் 10 மாதம் இருந்தாங்க. அந்த 10 மாதம் அசோகவனத்தில் சிறை இருந்த சீதையை மீட்டது ஆஞ்சநேயர். நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் கொண்டு வந்தது யாருன்னா ஆஞ்சநேயர். இப்போ கருவில் குழந்தைய நாம் எத்தனை மாதம் சுமக்கிறோம்? 10 மாதம். எப்படி 10 மாதம் அசோகவனத்தில் இருந்த அந்த சீதைக்கு அனுமன் மூலமாக ஒரு வழிகாட்டியாக அனுமன் கிடைத்தானோ, அனுமன் மூலமாக எப்படி அவளுக்கு ஒரு வழி கிடைத்ததோ, அதே மாதிரி கருவில் இருக்கிற குழந்தை 10 மாதம் இருக்குது, அது இந்த உலகத்தை பார்க்க வரும்போது அதற்கு வழிகாட்டியாக இந்த ஆஞ்சநேயர் துணை இருப்பார் அப்படின்றதுனால தான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சுந்தரகாண்டம் படிக்கணும், சுந்தரகாண்டம் கேட்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிந்த நிறைய பேர் அவங்க வீட்டில் பெண்கள் யாராவது கர்ப்பமாக இருந்தால் என்னை வர சொல்லி, அம்மா நீங்கள் சுந்தரகாண்டம் கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு அவங்க கர்ப்பமாக இருந்த காலங்களில் நான் சுந்தரகாண்டம் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லியிருக்கேன். அவ்வளவு சிறப்புக்குரியவர் ஆஞ்சநேயர். இன்னொன்று, பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 ஜெயிச்சவர் யாருன்னா ஆஞ்சநேயர். கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு இருக்குது, 5 பெற்றான், 5 தாவி, 5 6 ஆரியர்க்காக ஏகி, 5 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். 5 5 5 5 ஒன்று என்னது? காற்று. காற்றுவினுடைய பிள்ளையாக பிறந்தவன் அனுமன். 5 தாவி, 5 எது? நீர், கடலை தாவி. 5 பெற்ற அணங்கை கண்டு, சீதை யாரு? நிலத்திலிருந்து கிடைத்தவள். 5 வைத்தான், எதை வைத்தான்? நெருப்பை வைத்தான். இப்போ ஆஞ்சநேயரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாத்தையும் ஜெயிச்சவர், தன்னுடைய வலிமையை பஞ்சபூதங்களிடம் காட்டியவர், பராக்கிரமசாலி ஆஞ்சநேயர். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மிக 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 சக்தி வாய்ந்தது. இப்போ இந்த வழிபாட்டை தொடங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல உங்கள் வேண்டுதல் என்ன அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல், முதல்ல சொந்தமாக வீடு கட்டணும், அதில் அடகில் இருக்க நகையெல்லாம் திருப்பணும், நல்லபடியாக பிள்ளைக்கு வரன் அமையணும், இந்த மாதிரி உங்கள் வேண்டுதல் என்னவோ, நோய் இருக்குது, ரொம்ப நாளாக நாங்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த நோய் தீரணும், இது மாதிரி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முதல்ல மனசில் எடுத்துக்கோங்க. ஆஞ்சநேயர் படம் ஒன்று வாங்கிக்கோங்க, இந்த வால் இருக்கிற மாதிரி இருக்கும்ல ஆஞ்சநேயர், அப்படி ஒரு படம் வாங்கிக்கோங்க. வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் புதுசாக வாங்கினாலும் நல்லது தான், இது ஒரு படம் வாங்கிக்கோங்க. ஆஞ்சநேயர் படம் ஒன்று எடுத்துகிட்டேன், இந்த வால் இருக்குல்ல, அந்த வால் பகுதியில் முதல் நாள், இந்த விரதம் 48 இருக்கணும், முதல் நாள் ஒரு பொட்டு வைங்க. எதில் வைக்கிறது? சந்தனத்தில் வைக்கிறதா, குங்குமத்தில் வைக்கிறதா, இல்லை ஆஞ்சநேயருக்கு உரிய செந்தூரத்தில் வைக்கிறதா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு பொட்டு வைங்க, சந்தனம் வச்சு குங்குமம் வைங்க. யாருக்காவது செவ்வாய் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்தில், அவங்க செந்தூரம் எடுத்து வைங்க. இது
என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து நிறைய பேருக்கு சொன்ன விஷயம், ஜாதகத்தில் செவ்வாய் கேது இருந்ததுன்னா கேது அப்படின்றது ஆஞ்சநேயரை குறிக்கும். இந்த சிவப்பு செவ்வாய் அப்படின்றது சிவப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை இந்த செந்தூரம் வரும். அதனால் அனுமனுடைய அந்த வாள் தொடங்குகிற இடத்துல ஒரு பொட்டு வைங்க. அதை என்னைக்கு தொடங்கணும் அப்படின்றதே நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அது மூல நட்சத்திரமாக இருந்தால் சிறப்பு. ஏன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்தது மூல நட்சத்திரத்தில், மூல நட்சத்திரம் அன்னைக்கு அதை தொடங்கலாம். இல்லை நாங்கள் உடனடியாக எங்களுக்கு தீர்வு வேணும், மூல நட்சத்திரம் வரதுக்கு இன்னும் 26 நாள் இருக்குது, அது வரைக்கும் எங்களால் காத்திருக்க முடியாதுன்னா நீங்கள் உடனே ஆரம்பிக்கலாம். இந்த வாலில் ஒரு பொட்டு வச்சுட்டு, துளசி இருந்ததுன்னா துளசி போட்டுட்டு, உங்களால் என்ன நிவேதனம் வைக்க முடியுமா, பழம் வைக்கலாம், உலர் திராட்சை வைக்கலாம், ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வைக்கலாம், ஏதோ ஒன்று நிவேதனம் வச்சு அந்த 48 நாள் ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி ஏற்றுறதுக்குன்னே ஒரு விளக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த விளக்கை ஏற்றி மானசீகமாக ஆஞ்சநேயர்கிட்ட உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை சொல்லுங்கள். திரும்ப ரெண்டாவது நாள் ரெண்டாவது பொட்டு வைக்கணும். முதல் பொட்டு வச்சிங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ரெண்டாவது பொட்டு வைங்க. மூணாவது நாள் ரெண்டாவது பொட்டுக்கு பக்கத்தில் மூணாவது பொட்டு, நாலாவது நாள் மூணாவது பொட்டுக்கு பக்கத்தில் நாலாவது பொட்டு, இது மாதிரி 48 நாள் வைக்கணும். வாள் சின்னதாக தானே இருக்கும், இதை எப்படி நாங்கள் 48 பொட்டு வைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. நிறைய பேருக்கு இந்த 48 நாள் முடிகிறதுக்குள்ளேயே அவங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறி இருக்கு. நான் அமெரிக்காவுக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். அப்போது அமெரிக்காவில் நான் சந்தித்த ஒரு சகோதரர் சொன்னார், எங்கள் அம்மா எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்கணும்னு ஆஞ்சநேயர் வாழ் வழிபாடு பண்ணாங்க, ஒவ்வொரு நாள் பொட்டு வைக்கும்போதும் ஆஞ்சநேயா நீ எப்படி கடலை தாண்டி போனியோ அது மாதிரி என் புள்ள கடலை தாண்டி போகணும், நீ எப்படி கடலை தாண்டி போனியோ அது மாதிரி என் புள்ள கடலை தாண்டி வேலைக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே பொட்டு வைப்பாங்களாம். அந்த 48 நாள் முடிகிறதுக்குள்ளேயே என்னுடைய அலுவலகத்திலிருந்து நான் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு நான் அமெரிக்காவுக்கு சொற்பொழிவுக்காக போயிருந்த போது ஒரு சகோதரர் சொன்னார். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது மிக மிக சக்தி வாய்ந்தது. 48 நாளைக்குள்ள இந்த வேண்டுதலை ஆஞ்சநேயர் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வேண்டுதலை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா ஆஞ்சநேயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பராக்கிரமசாலி, தைரியசாலி, பலசாலி, ஞானம் மிக்கவர். கேதுனாவே ஞானக்காரகன், கேதுனா ஆஞ்சநேயர். அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எதுக்காக நீங்கள் அந்த வேண்டுதலை தொடங்குனீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.